ரயில்வே துறையினுடைய வரலாற்றிலேயே மிக கொடூரமான கோரமான விபத்து ஒரிசாவிலே ஏற்பட்டது. இது எப்படி ஏற்பட்டது, தொழில்நுட்ப கோளாறா அல்லது சதி வேலையா என்பது பிரச்சனைக்குரியதாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அப்படி சதி வேலையாக இருக்குமானால் அந்த சதி செய்தவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. கிட்டத்தட்ட 350 பேருக்கு மேலே உயிர் பலி ஆகியிருக்கிறார்கள், 400 பேருக்கு மேலே படுகாயமடைந்திருக்கிறார்கள். எனவே ரயில் பயணம் என்பதே ஆபத்தை உண்டாக்கக்கூடியதோ என்ற பயத்தை உண்டாக்கியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இதை இன்னும் நல்ல தீவிரமாக ஆய்வு செய்து இதனுடைய உண்மை காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்து அதற்கு காரணகர்த்தாக்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். மேகதாது அணை நிச்சயமாக கட்டப்படும் சொல்லி கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் சொல்லியிருக்காரு. இப்போ இல்லைங்க, கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லும்போது முதல்ல நான் 1000 பேர் திரட்டிட்டு போய் போராட்டம் நடத்தினேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்பயே சொல்லிட்டான், நான் மேகதாட்டு அணை கட்டியே தீர்வோம்ட்டு பணமும் ஒதுக்கிட்டான். அவன் கட்டுறதுக்கு அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறான். மத்திய சர்க்கார் அது வேடிக்கை பார்க்கும். மத்திய சர்க்கார் இந்த மேகதாட்டு அணை கட்டட்டும் என்று சொல்லி நிச்சயமாக வேடிக்கை பார்க்கும். அது தமிழ்நாட்டுக்கு பெரும் கேடாக முடியும். கவினி கிருஷ்ணராஜ சாகரிலே தண்ணீரே வந்து சேராது, பஞ்ச பிரதேசமாக ஆக்கப்பட்டு விடும். இது பேராபத்தினும் தலைக்கு மேலே கத்தி போல தொங்கிக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசு இதிலே வஞ்சகம் செய்யும் என்பதுதான் என்னுடைய குற்றம் சாட்டு. அந்த ஒரிசா ரயில் விபத்து விவகாரத்தில் வந்து தமிழக அரசோட செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அந்த 100 கலைஞர் 100 ஆண்டு விழாவெலாம் வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் ரத்து செஞ்சு தள்ளி வச்சுருக்காங்க. மேற்கொண்டு வந்து இங்கேருந்து வந்து உடனடியாக வந்து அமைச்சர் மீட்பு பணிகள் எல்லாம் துரிதமான நடவடிக்கை மீட்பு பணிகள் எல்லாம் மிக துரிதமாக 2 அமைச்சர்களை அனுப்பி வைத்து அதிகாரிகளை அனுப்பி வைத்து உடனடியாக என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை மீட்பு பணிகளை தமிழக அரசு பாராட்டக்கூடிய விதத்திலே செய்திருக்கிறது. போதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.